இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரிய பனநுங்கு போட்டு பாயசம் வைக்க போகிறோம். பனநுங்கு பாயசம் வைக்கிறதுக்கு பனநுங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். இதோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் ரெண்டு நுங்கு எடுத்து சுத்தமாக மேத்தோல் எடுத்து உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிக்கணும். உரித்த நுங்கை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு மிக்சி ஜார் எடுத்து இந்த பனநுங்க இதில் போட்டுக்கணும். பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். அந்த பாலை கொஞ்சம் வச்சுக்கணும். சூடாலாம் பாலை ஊற்றக்கூடாது. ஆறின பால் தான் இந்த மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கணும். மிக்சிலேருந்து எல்லாத்தையும் இதில் எடுத்துக்கிறோம். இதில் அடித்தாச்சு. அதை ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம். மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தோன்னே இது மாதிரி இருக்கும். இதில் வந்து பாக்கி இருக்கிற கொஞ்சோண்டு பால் அதிலே சேர்த்து கலந்துக்கலாம். இதில் இனிப்புக்காக வெள்ளை சர்க்கரை போடக்கூடாது. வெள்ளை சர்க்கரை போட்டால் பனம் நுங்கோட நன்மை போயிடும் அப்படிங்கிறதுனால பனங்கள் கண்ட மிக்சியில் அடித்து இதோ பொடியாக வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா பனம் நுங்குலியே ஸ்வீட் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் ஒட்டியும் போட்டுக்கிறேன். வாசனைக்கு ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாயசங்கிறது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இல்லை டம்ளரில் தண்ணியாக ஊற்றி குடிக்கணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட பால், அதான் ஆறின பால் தான், காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஊற்றுக்கணும். சூடாக பால் ஊற்றக்கூடாது. முந்திரி திராட்சை ரெண்டும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ அடுப்புலையே வைக்காமல் ரெடிமேடாக பனநுங்கு பாயசம் வச்சாச்சு. இந்த பனநுங்கு பாயசத்தை இந்த வெயில் காலத்துக்கு சாப்பிட்றது அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும். இன்னும் பனநுங்குனால இன்னும் பல நன்மைகள் இருக்குது. நம்ம சாதாரணமாக எப்பொழுதும் வைக்கிற பாயசத்தை விட இதுமாரி சீசனில் கிடைக்கிற பழத்தையோ பொருளையோ வச்சு நம்ம அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டோம்னு சொன்னாக்கா அது நம்ம உடம்புக்கும் நல்லது. பனநுங்கு பாயசத்தை நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. நான் வந்து கம்மியாக தான் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் போட்டுங்க. இல்லை போடாமல் சாப்பிட்றாந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதே சமயம் நல்ல மருத்துவ குணம் உள்ளது இந்த பனநுங்கு பாயசம். இதுவரையிலும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.